அது ஒரு கேள்வி நான் நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கா அதுக்கா பத்திரிகையாளர் சந்திப்பு அதை கேளுங்க. நானும் எங்களுடைய கட்சியினரும் இங்கே கடலூர் வந்திருப்பது எங்களுடைய கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து என்னோடு இணைந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி வந்த என்னுடைய அன்பு தம்பி, தமிழ் தேசிய இன உரிமைக்கும் அதனுடைய நீட்சிக்கும் எழுச்சிக்குமாக அரும்பாடாற்றிய என் அன்பு இளவல் கடல் தீவன் அவர்கள் மறைந்து ஓராண்டாக இருந்து அவருடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. அதற்காக அவருக்கு எங்களுடைய வணக்கத்தை செலுத்துவதற்காக வந்த 8ஆம் தேதி அவர் இறந்த இந்த ஓராண்டு அந்தப்போ பல்வேறு வேலைகளாக நாங்கள் சென்றிருந்ததுனால இன்றைக்கி அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வது என்று இந்த கடலூருக்கு வந்திருக்கிறோம். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். வேற நீங்கள் என்ன கேட்டீங்க? இந்தியாவின் எச்சரிக்கையை மீறி இலங்கையோட சீன கப்பல் வந்து அனுமதி அளிச்சிருக்கு. சீனாவோட கப்பல் வந்து இலங்கை அரசு இந்தியாவோட பாதுகாப்பு மிக பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு. அது இருக்கும். முதல்ல சீனா வந்து இப்போ இறுதி போர் முடிஞ்ச பிறகே உள்ளே வந்துட்டது. இறுதி போரில் இலங்கைக்கு ரொம்ப ஆதரவாக நின்று உதவி அதன் பொருட்டு உள்ளே வந்து அது பல்வேறு திட்டங்களை உங்களுக்கு மின்சாரம் தயாரித்து கொடுக்குறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு அது வலுவா துறைமுகங்கள், மின்னூர்தி நிலையங்கள் இதெல்லாம் அமைச்சு கொண்டு வந்து நின்றுட்டு ஏன் ஒவ்வொரு ஆண்டும் கச்சத்தீவு வரைக்கும் வந்து அது கூடாரம் அமைச்சு நிற்கிது. அப்போ இப்போ இந்த உளவு கப்பல் வருவது என்பது முன்கூட்டியே தெரியும். ஆனால் இந்தியாவால் அதை ஏற்று பேசவோ தடுக்கவும் முடியல. இலங்கை வந்து இந்தியாவோட நட்பு இருக்கிறது மாதிரி காட்டுமே ஒழிய இது எப்போவுமே பௌத்தர்கள் சீனர்கள் பௌத்தர்கள் நாமும் பௌத்தர்கள் என்று அந்த அடிப்படையில் அது சீனா பக்கம்தான் நிற்கும். ராஜபக்சேயே வந்து தெற்காசியாவில் வலிமையான நாடு சீனா தான், நாங்கள் அதன் பக்கம்தான் நிற்போம்னு பேசுனதெல்லாம் இருக்குது. அப்போ அதனால் அது நமக்கு வந்து பேராபத்தான ஒரு நிலைதான். அதை இந்தியா எச்சரிக்கையோட கவனத்தில் வச்சு அணுகணும். அதை மீறி இன்னும் வந்து இலங்கைக்கு வந்து பணம் கொடுத்து உதவுவது, ஆயுத பயிற்சி ஆயுதம் கொடுப்பது, பயிற்சி கொடுப்பது அதெல்லாம் நிறுத்திக்கணும். இல்லை, இப்போ போதைப்பொருள் அப்படி கஞ்சா அவின் கெராயின் குட்கா இந்த மாதிரி பான்பராக் போன்ற பொருட்கள் போதைப் பொருட்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை ஏற்கிறோம். அதை விற்கிறவர்களுடைய சொத்தை பறிமுதல் செய்யணும் அப்படின்னா இப்போ அரசே மதுக்கடைகளை திறந்து அதில் விற்கிற அந்த சரக்குகள் எல்லாம் அந்த போதைப்பொருள் இல்லையா, அது வந்து அதை எப்படி கட்டமைக்கிறீங்க, இதெல்லாம் போதைப்பொருள், இதை போதைப்பொருள் இல்லை என்று அரசு சொல்ல வருதா? அப்போ அந்த போதைப்பொருளை விற்கிறவருடைய சொத்தை பறிமுதல் செய்தால் இந்த போதைப்பொருளை இத்தனை ஆண்டுகளாக விற்று அல்லது இந்த போதைப்பொருளை தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அரசு சார்ந்தவர்களே அதிகாரத்தில் இருப்பவர்களே தொழிற்சாலைகளை நடத்தி அதற்கு சரக்கை அனுப்புகிறார்களே, அப்போ அவர்களுடைய சொத்தை யார் பறிமுதல் செய்வது? நீங்கள் அதிகாரம் இருக்கு அவருடைய சொத்தை பறிமுதல் செய்யறீங்க. அதிகாரமற்ற அதிகாரம் இல்லாதனால நாங்கள் கேள்வி தான் கேட்க முடியுது. உங்கள் சொத்தை யார் பறிமுதல் செய்வது? அப்போ எந்த மாதிரி நீங்கள் மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறீங்க? கஞ்சா அபின் கராயின் தான் போதைப்பொருள், இந்த பிராண்டி விஸ்கி ரம்மஜின் எல்லாம் போதைப்பொருள் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றீங்களா அப்படின்னு கேள்வி எழுதலை. அதனால் இது ஒரு வேடிக்கையாக இருக்குது. அந்த மாதிரி அணுகுமுறையே வேடிக்கையாக இருக்குது. அந்த கடிதத்தை நான் வரவேற்கிறேன். அதுக்கு முன்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் கேட்குறது என்னென்னா, ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் கொசத்தலை கொற்றலை ஆற்றில் 2 அணை கட்டுறது சரி, அதை நீங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறது சரி. ஆனால் நீங்கள் நம்ம ஊரில் ஓடுற குறிப்பாக தலைநகரில் போகிற இந்த கொற்றலை ஆற்றில் உயர் மின்கோபுரத்தை கட்டுறேன்ட்டு ஆற்றையே குறுக்க மறித்து கட்டி வச்சுருக்கீங்களா, அதை போய் ஆய்வு செஞ்சீங்களா? அந்த ஆறு கழிமுகத்தின் வழியே போய் கடலில் கலக்கும்போது அந்த இடத்துல காட்டுப்பள்ளியில் அதானி வந்து துறைமுகம் கட்டுறேன்னு பெரிய மதில் சுவரை கட்டி ஆறை குறுக்க தடுத்து தண்ணி உள்ள வகாமல் நிறுத்திட்டார். அதை நீங்கள் ஆய்வு செய்தியெல்லாம் பார்த்தீங்களா? முதல்ல இதை பார்த்து இதை தகர்த்து எடுத்துகிட்டு அவர் கடிதம் எழுதுனா நியாயம். இதை செய்யாமல் நீங்கள் அவர் கடிதம் எழுதி என்ன பயன் வரப்போகுது? அதான் நம்ம கேட்குறது. கச்சத்தீவு மீட்பு குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
குரல் நான் தான் கொடுக்கணும், அவரை மீட்கணும். அவர் முழு அதிகாரத்தில் இருந்துட்டு என்னையும் எங்களோட சேர்ந்து நான் குரல் கொடுப்பேன் குரல் கொடுப்பேன், டப்பிங் ஆர்டிஸ்டா குரல் கொடுக்குறது என்ன இது குரல் பதிவு கலைஞர் அவர். ஆனால் அது சும்மா வேடிக்கை அது வேறு அவ்வளோதானே. நீங்கள் பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளராக நடக்கணும். இத்தனை தினம் உங்கள் மண்டை உடக்கம் மண்டை உடக்கம் பேசிட்டுமா? பத்திரிகையாளர்னா அவருக்கும் ஒரு பண்பாடு இருக்குது, ஒரு திருப்பி. நாங்கள் நீங்கள் கேள்வி கேட்குற நீங்கள் பெரிய அறிவாளி, நான் உட்காந்து பதில் சொல்கிறேன், ஏதாவது அறிவு கட்ட மடையை மாதிரி பேசக்கூடாது, புரியுதா? ஒரு பத்திரிகை நீங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்கள, சம்பளத்துக்கு எல்லாத்தையும் விட்டு கொள்கைக்கு வேலை செய்கிறவனுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும்? எத்தனை ஆண்டு சிறை, எவ்வளவு பாரு, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளோ சிக்கல். கேள்வி கேட்கும்போது தன்மை இருக்குது, எதை கேட்கணும்னு இருக்குது. பத்திரிகையில் சேர்ந்து ஒரு இதை போட்டதுனால நீங்கள் பரமாத்மா கிடையாது தம்பி, அப்படி கேட்கக்கூடாது. நாகரிகத்தை நாங்கள் தான் கடைப்பிடிக்கணும், நீங்கள் கடைப்பிடிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லாது, புரியுதா? அந்த மாதிரி பேசக்கூடாது. தினம் உங்களை மண்டையை உடப்பேன்னு சுத்தியர் எடுத்துருங்க, அப்படி இல்லை இல்லை. எல்லா பத்திரிகையாளர்கிட்டையும் அப்படி பேச வேண்டியது வந்ததா? அப்போது பார்த்து நடந்துக்கிறேன்.